வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. இன்றைக்கி நம்ம ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பயோகிராஃபி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஹீரோ இந்தியாவிலே பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயோகிராஃபியை எந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காசு வருமா வராதுன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால் இந்த ஹீரோ அவரோட ப்ரொடக்ஷன்ஸ் கீழே அமீர் கான் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூபியோட சேர்ந்தும் வால்ட் டிஸ்னி கூட சேர்ந்தும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பயோகிராஃபின்னு சொன்னோம் இல்லையா, யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஸ்டர்ஸ் பற்றி உண்மையான கதை, கீதா குமாரி போகட் மற்றும் பபிதா குமாரி போகட் அப்படின்ற அந்த ரெண்டு பேர் வந்து இந்த கேரக்டரில் உள்ள நேமு, இந்த படத்தில் உள்ள கேரக்டர் நேமு. இவங்க ரெண்டு பேர்த்த பற்றின கதை தான் இந்த கதை. அப்படி இந்த கதையில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எமோஷன் மட்டும்தான் இருக்குது. ஆமாங்க, எமோஷன் இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ், எமோஷன் எல்லாத்தையும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்றத டேரக்டர் புரிஞ்சு, டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதேஷ் திவாரி, கரெக்டாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாப்புல. படத்தோட ஒன்லைன் பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, படத்தோட ஓப்பனிங்கில் அமீர் கான், அதாவது நம்ம அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பாவை நடித்த அமீர் கான், அவரோட தம்பி பையன் தான் கதையை தொடங்குகிறான். இந்த மாதிரி நான் என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல எப்படி வளர்ந்தோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி, எப்படி அவர் ஜெயிச்சா கடைசியில் அந்த மெடலில், சாம்பியன்ஷிப் மெடலில் அப்படின்றத சொல்கிறான். இந்த கதை போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தான் தந்தை பேச்சை கேட்குற ஒரு பொண்ணாக இருக்க அந்த பொண்ணு, செகண்ட் ஆஃப் போனோடனே ஒரு லெவலுக்கு அந்த நேஷனல் லெவல் போனோடனே அவங்க அப்பா பேச்சை கேட்குறது விடுது, அதுக்கப்புறம் தோல்விகளை சந்திக்குது. திரும்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா பேச்சை கேட்டு எப்படி வந்துச்சு, அதுதான் கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க அந்த கிளைமேக்ஸ் கேட்டாச்சு கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா இருக்கும்போது தான் அந்த பொண்ணு நல்லா சண்டைலாம் போடும், பயங்கரமாக இருக்கும். திடீர்னு அவங்க அப்பா கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க பிடிக்காதவங்க. அடைச்சி வச்சோடனே அந்த பொண்ணு வந்து எப்படி வந்து ஜெயிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஏதோ ஒரு இது அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரைக் ஆகி, நம்ம நீச்சல் கடலில் தூக்கி போட்டால் திரும்ப எப்படி வருவோம் அப்படின்ற அந்த பாயிண்ட் தோணி அந்த பொண்ணு ஜெயிச்சுது அப்படின்னு படத்தை முடிச்சிருப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட் இல்லை அந்த இடத்துல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அடைச்சி வச்சுட்டாங்க. இதுவே ஒரு தமிழ் படமோ ஒரு ஆந்திரா படமோ ஆனால் யாரையும் வந்து குறைச்சல விரும்பல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹீரோ வந்து அப்படியே அந்த டோரை உடச்சிட்டு என் பொண்ணுக்காக நான் வருவேன்டா அப்படின்னு வந்திருப்பார் கிளம்பி. ஆனால் இந்த ஹீரோ அப்படி எதுவுமே பண்ணலை. அந்த பொண்ணு அங்கே ஜெயிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஜெயிச்சதை எப்படி ரிவீல் பண்ணுறாங்கன்னு யாரும் வந்து சொல்ல கிடையாது. எந்த அணி ஜெயிக்குதோ, எந்த நாடு ஜெயிக்குதோ, அவங்களோட நேஷனல் ஆந்தமா அங்கே போடுறாங்க. அது போடும் போது அந்த ஹீரோ இப்படி நேஷனல் ஆந்தம், நம்ம இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சுனா தான் பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு அந்த ஹீரோ வந்து இப்படி கையை நேராக வச்சுக்கிட்டு அப்படியே அந்த அட்டென்ஷனில் நின்றுக்கிட்டு அப்படியே அழுவிக்கிட்டே அந்த ஜனநாயகம் பாடுவார். அப்போ நான் ஃபோனில் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஃபோனை கீழே விட்டு நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆடுவேன், எதுக்கு எடுவணும்னு எனக்கே தெரில, இன்னமும் தெரில. அப்படி அந்த படம் என்ன மேஜிக் பண்ணுச்சுன்னு தெரில. இந்த படத்தை நான் பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர்த்து இதை பாருங்கடா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அவனுக்கு என்ன தான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பார்த்துட்டு இறுதி சுற்று மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு நான் உண்மையான தான் சொல்லிக்க விரும்புகிறேன், இது அவங்களோட இஷ்டம், பிடிக்குது பிடிக்காது. பட் இறுதி சுற்று அதுவும் ஒரு பயோகிராஃபி, அந்த ஒரு லெவலில் இருக்க ஒரு படம் தான். இதுவும் அந்த மாதிரி ஒரு படம் தான். அதுவும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். இதுவும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். ஆனால் ரெண்டு இதில் கேரி பண்ண எமோஷன்ஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இறுதி சுற்றை விட இது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் இந்த படம் இந்தியாவிலே நம்பர் ஒன் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் உள்ள படம் அப்படின்ற பேர் வாங்குது. பாகுபலி 2 பிரம்மாண்டமாக எடுத்தாங்க, அப்படி எடுத்தாங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே, அந்த படம் 1700 to 1800 எடுத்து கலெக்ட் பண்ணுது. ஆனால் இந்த படம் சைனாவில் ரிலீஸ் பண்ணதுனால சைனாவில் எப்பவுமே ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால் இந்த படம் 2000 crore தாண்டி ஈஸியாக கலெக்ட் பண்ணிச்சு. இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கலெக்ஷன் ஃபிலிம் இது தான். ப்ரொடக்ஷன் யாரும் பார்த்தீங்கன்னா அமீர் கான் சார் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி படத்தில் நடித்து 2000 crore எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு பெருசாக ஒரு ஃபைட் இருக்குது, ரெஸ்லராக இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஒரு பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, அடித்து ஏரல பறக்க விடுறது, இப்போ 20 டாட்டா சும்மா 60 எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை என்னால் ஹிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டேரக்டர் நிதேஷ் திவாரிக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதிலிருந்து நான் என்ன ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஹீரோஸும் நல்லா தான் நடிக்கிறாங்கன்னா என்னன்னு சொல்ல, யாராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், தென் யார் வேணா இருக்கும், என்னடா சூர்யாக்கு சார் போட்டோம், விஜயஜித்துக்கு சார் போட்டோம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம கமர்ஷியலாக நடித்தா மட்டும்தான் ஓடுவோம் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி படம் பண்ணாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அது வேர்ல்டு வைடாகவும் போகும். நீங்கள் பண்ணுங்கள், 4 படம் அப்படி பண்ணிவிட்டு 1 படம் எப்படி பண்ணலாம், தப்பு இல்லை. இன்ஃபேக்ட் நான் தங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 70 crore மட்டும்தான். 70 crore போட்டு 2100 crore கிட்ட கலெக்ஷன். ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.4. ஸோ மக்கள் இந்த படத்தை பெருசாகவே விரும்பியிருக்காங்க, அதனால தான் கலெக்ஷன் வந்துருக்கு.
அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். தங்களை பற்றி இன்னும் ஒரு லைனில் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, த ஸ்கல்ப்சர் ஆஃப் இந்தியன் சினிமா, அப்படின்னா இந்திய சினிமாவின் உருவச்சிலை அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் கேபி கருப்பு.